ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் வீட்டு தலைவி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய முடி வளரணும் அப்படின்னு ஆசை இல்லாதவங்க யார் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய முடி வளரணும், முடி ஹேர் ஃபாலே இருக்கக்கூடாது, நல்லா கருங்கருன்னு வளரணும், இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கு இல்லையா? அப்போ நம்ம சில டிப்ஸு ஏதாவது ஃபாலோ பண்ணும்ல, ஒன்றுமே செய்யாமல் எனக்கு முடி வளரலை அப்படின்னா எப்படி வளரும்? அதனால் ஒரு தேங்காய் எண்ணெய், நார்மலாக நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம அதை தலைக்கு தேய்க்கிறப்போ நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லாயிருக்கு. ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், ஹேர் ஃபால் இல்லாமல் இதை தடுக்குது. வாங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். அரை லிட்டர் எண்ணெய் எடுத்தோன்னா 1 மந்த்து 4 பேருக்கு கண்டிப்பாக வரும். இந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து மரச்சக்கு எண்ணெய் தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இது வந்து மருதாணி, ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் இது எனக்கு மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அதனால் நான் காய வச்சு கிடைக்கிறப்பெல்லாம் காய வச்சு வச்சுக்கிறத அதை யூஸ் பண்ணிப்பேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். வெந்தயம், அப்புறம் நமக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் தேவை. வெந்தயம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குது. எந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு முடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். செம்பருத்திப்பூ சூரணம், செம்பருத்திப்பூ சூரணம் இருக்கு இல்லையா, இது வந்து கடையில் ரெடிமேடாக விற்றுச்சு, அதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து நீலி அவுரி சூரணம், இது வந்து முடியோட கருமை நிறத்தை நமக்கு திரும்ப கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய், இவ்வளோதாங்க. இந்த 5 இன்க்ரீடியன்ஸையும் வச்சு நம்ம சூப்பராக ஹேர் க்ரோத் ஆயில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இரும்பு எண்ணெய் சட்டி தான் யூஸ் பண்ணணும். வேறு எண்ணெய் சட்டிலாம் நீங்கள் இந்த வானலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. தேங்காய் எண்ணெய் லைட்டாக அந்த வானலில் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. 1/2 லிட்டர் எண்ணெயுமே ஊற்றியாச்சு. இரும்பு எண்ணெய் சட்டியில் செய்கிறப்போ நல்லாயிருக்கும், அதிகமாக அந்த கருமை நிறை இரும்பு சத்து நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த பிளாக் கலர், நமக்கு தேவையான கலர் நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய வெந்தயம் போட வேணாம். செம்பருத்திப்பூ பவுடர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உள்ள பேக்கெட்லேருந்து எடுத்துட்டேன். இது அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப காஸ்ட்டும் கம்மி தான். ரொம்ப கம்மியான செலவில் நல்ல நமக்கு ஒரு பலனை கிடைக்கும். 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், அது 1/2 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போதுமான அளவு தான். இந்த செம்பருத்திப்பூ பாருங்கள், செம்பருத்திப்பூ நம்மளே ரெடி பண்ணணும்னா கஷ்டம், அதனால் ரெடிமேடாகவே வாங்கிக்கலாம். செம்பருத்திப்பூ சூரணம் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு, அடுத்து நீலி அவுரி சூரணம், இது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், நல்ல ஹேர் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கும். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா வெறும் இந்த எண்ணெயை மட்டும் தடவுனா பார்த்தாது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நல்ல சத்துள்ள பொருட்களாக சாப்பிடுங்க. ஆயில் ஐட்டமும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹேரோட க்ரோத் நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெய், இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஊற்றி தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கலாம், இல்லை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நீங்கள் தலையில் எண்ணெய் டெய்லி எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் குளித்தாலுமே ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. நல்லா எண்ணெய் சூடானதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 2 ஸ்பூன் வெந்தயத்தை அதில் போடுறோம். போட்டுக்கு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் எண்ணெயில் பொரிஞ்சாலே செம்ம ஸ்மெல் அடிக்கும், சூப்பராக ஸ்மெல் அடிக்கும். வீடே கம்ம கம்மனு இருக்கும். தேங்காய் எண்ணெயில் மரச்சக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் மரச்சக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெந்தயம் நல்லா அப்படியே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும், அந்த கோல்டன் கலராக வரும் இல்லையா, அது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். குளிர்ச்சியாக கொடுக்குறப்போ நம்ம பாடி அதிகமாக ஹீட் ஆகிறப்போ தான் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் அதிகமாக வரும். இதில் வந்து நமக்கு குளிர்ச்சியாக்கிட்டோம் தலையை அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், முடியோட வளர்ச்சியும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த எண்ணெயை ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எண்ணெய் நல்லா அப்படியே பொரிஞ்சு அந்த வெந்தயம் பொரிஞ்சு வருது பாருங்கள். அப்போது 1 லிட்டர்னால் அப்படியே இந்த குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் டபுள் ஆக்கிடுங்க. 1 லிட்டரில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அப்படியே பொரியணும். நல்லா அது கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக வசடிக்கும். வெந்தயம் ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு மேலே கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. நம்ம டைரெக்டாக இன்ஹேல் பண்ணுறப்போ, அதாவது சாப்பாட்டோடு அதை எடுத்துக்கிறப்போ அதோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நிறைய முடி வளரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வளரும். பாருங்கள், நல்லா பொரியட்டும்.
நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா டார்க் அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். வெந்தயமும் நம்ம கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை இப்படி கிண்டி விடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து அட் அ டைமில் எடுத்து கொட்ட வேண்டாம். அப்போது நமக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மருதாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக போட்டால் அதோடய பவர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்சதே எடுத்துக்கலாம். இது நீங்கள் பொடி பண்ணி கூட போடலாம். பட் பொடியை போடுறத விட டைரெக்டாக போட்டால் நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஹேர் க்ரோத் அப்படிங்கிறத விட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது, நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் க்ரோத் நமக்கு இருக்க தானே செய்யும். பாருங்கள், மருதாணி இலைய அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ப்ரௌன் கலர்லாம் அப்படியே பிளாக் கலராக மாறுறத இப்போ பாருங்கள், செம்ம வாசம் அடிக்கும், சூப்பராக ஸ்மெல் அடிக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 டேஸ்க்கு இதை இந்த சட்டிலேயே வச்சுருக்கணும். இந்த வானல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் சட்டிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அது அப்படியே கரெக்டாக 48 ஹவர்ஸ். 2 டேஸ் மீன்ஸ் 2 நாள்னா அந்த இன்றைக்கி நைட் செய்கிறோம், இன்றைக்கி ஆகிட்டு நாளைக்கு நைட் எடுத்துருவோம் அப்படின்லாம் வேண்டாம். 48 ஹவர்ஸ் அந்த இரும்பு எண்ணெய் சட்டி இருக்கு இல்லையா, அதுலேயே நீங்கள் அப்படியே இதை விட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த இரும்பு சத்தெல்லாம் இறங்கி அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் செம்பருத்தி பூ சுரணமும் 2 ஸ்பூன் நீலி அவரி பொடியும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா. ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பாருங்கள், அதையும் நல்லா போட்டு நம்ம அப்படியே நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெயெல்லாம் ஆவியாகி போயிட்டே இருக்கும். சிம்மில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், மண்பானையிலையும் இந்த மர பொருட்கள்லையும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும். நம்ம அதை கரண்டிலேருந்து எடுத்துட்டோம், கரண்டியை சூடு பண்ணலை, ஆனால் எப்படி கொதிக்குது பாருங்கள், அந்த சூடோட எஃபெக்ட் அங்கே பாருங்கள். கரண்டியில் எடுத்ததுக்கப்புறமும் அந்த கொதிக்கிறது வந்து, இதுவே நீங்கள் நார்மலாக சில்வர் கரண்டிலலாம் எடுத்திங்கன்னா அந்த கொதிக்கிறது தெரியவே தெரியாது. மண்பானையிலையும் இந்த மாதிரி அதை வெளியில் அடுப்புலேருந்து இறக்கி வச்சும் அதை அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இரும்பு வாணலி, மண் சட்டி, மரக்கரண்டி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு பாருங்கள். நம்மளோட ஹேர்னாலே பிளாக் கலர் ஹேர் வர்றதுக்கு யாருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சே நீங்கள் இது பண்ண வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆன எண்ணெயாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். காஸ்ட்லியெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். நீங்கள் 1 டைம் ஒரு நாளைக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு சூப்பராக உங்களுக்கு தேங்காய் எண்ணெய்க்கான எந்த பஞ்சமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. காட்டன் துணி ஃபில்டர் பண்ணுற மாதிரி காட்டன் துணியில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு குழி பண்ணிக்கோங்க. இதை குழி பண்ணிக்கிட்டு அதில் என்ன பண்ணும், 2 டேஸ் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, இது 2 நாளுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்ன கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் எண்ணெயை நார்மலாக தேய்க்கிற தேங்காய் எண்ணெய்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், செம்ம ஸ்மெல் இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டார்க் கலராக எப்படி ஆயிடுச்சுன்னு இதை இப்படி போட்டு இதில் உள்ளதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அந்த டஸ்ட்டு பெரிய பெரிய டஸ்ட்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா புழிஞ்சிருங்க. அந்த துணியை எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சா அந்த மாதிரி ஒரு வடிகட்டி ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். டக்குன்னு அந்த எண்ணெயெல்லாம் இறங்கிடும், உடனே இறங்கிடும். இந்த மாதிரி பெரிய பெரிய இதை டஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த கீழே பவுடர் மாதிரி அப்படியே அதில் துணியில் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தள்ள வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை குளிச்சிடலாம், வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நிறைய எண்ணெய் ரெடி பண்ணுறதுல நிறைய வேஸ்டேஜ் ஆகும், இதில் வேஸ்ட் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. 1/2 லிட்டர் பாருங்கள், 1/2 லிட்டரில் ஒரு 50 ml அளவுக்கு தான் கம்மியாக இருக்குது. இது வந்து பாருங்கள் என்ன கலரில் ஸ்டார்ட் பண்ணோம், என்ன கலரில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், 50 ml தான் குறையும், நிறையெல்லாம் குறையாது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நிறைய கருவேப்பிலை அந்த மாதிரி க்ரீனிஷன் ஐட்டம், கீரை, காய்கறி அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களோட முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. கொஞ்சம் பிபி கொஞ்சம் குறைச்சிட்டாலே நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க.
நம் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தலையில் எந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வெளியில் போகிறோம் ஹேர் வைக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு உடனே குளிச்சிடலாம். தேங்க்யூ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.